శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్గురుతి పర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహిం ప్రపద్యే. ఇదిల అయోధ్యయ பத்தி சொல்லி சொன்னார். அயோத்தியில வாதம் பண்றதுக்கு ரொம்ப விசேஷம்தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. சப்த முக்தி க்ஷேத்திரம், அதோட மாத்திரம் இல்லை, ரொம்ப அந்த அந்த ராமாவதாரத்தை நினைச்சுண்டாக்க இந்த சரணாகதி சாஸ்திரத்தையே மெய்ப்பித்தவர், அதை அனுஷ்டிச்சு காண்பிச்சவர், அப்பேற்பட்ட எம்பெருமான் அவதரித்த ஸ்தலம்னாக்க அந்த ஸ்தலத்தை காட்டிலும் விசேஷமானது வேற ஒன்று இருக்க முடியுமான்னா என்றெல்லாம் எண்ணம் தோன்றது. அதுக்காக அந்த ராமனுக்கு அஞ்சலி சமர்ப்பிக்கிறார். ஆனால் ஐஏசு தான் அயமப்பித்த பாஷண்டி மண்டல பிரச்சார கண்டித கார்த்தயுக தர்மா நிவத்தி தர்ம நிஷ்டைகி அனிஷ்டர புத்திபிகி பரிச்சட்டோ தேசகா அப்படின்னு சொல்லிட்டு. வாஸ்தவம் ராமர் அவதாரம் பண்ண இடம்தான். இப்போ இந்த பாஷண்டிகள்லாம் இந்த இடத்துல ரொம்ப அவளுடைய பிரச்சாரம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா கிருதயுக தர்மம்ன்றது போயிடுச்சு. தர்மம் கிருதயுகத்தில் தர்ம தேவத்தை கிருதயுகத்தில் நான்கு கால்களோடு இருந்தாலும் ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு அந்த குறவு ஏற்பட்டதுனால ஒவ்வொரு கால் போயிட்டான். கலியுகத்தில் ஒரே காலோடு தான் இருந்துட்டு இருக்கானா. இந்த கலியுகத்தில் இந்த தர்மத்துக்கு விளைவிடமாக இருந்த இடமே கூட அதுவே கூட வாஷண்டிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு எல்லாரும் அங்கே இருக்கிறவாள்லாம் நிவத்தி தர்ம நிஷ்டைகி அனுஷ்டிர புத்திவிகி பரிச்சக்கோ தேசாகாங்க. அந்த இடம் வந்து இருக்கிறத வாதம் பண்ணுறதுக்கு ஏற்றதாக போயிட்டு அப்படின்னால யார் யாரெல்லாம் யோகம் பண்ணி நிவர்த்தி தர்மம் பிரவர்த்தி தர்மம்னு ரெண்டு தர்மம் சொல்லக்கூடது, யோகம் பண்ணி மோட்சம் போகணும்னு நினைக்கிறவள்லாம் நிவர்த்தி தர்மத்தை ஆசிரியக்கிறவள். பிரவர்த்தி தர்மம் என்பது என்னென்ன, மென்மேலும் இந்த லோகத்தில் சுகத்தை அடைஞ்சு இந்த லோகத்திலேயே வாழணும்னு நினைக்கிறது இருக்க இது பிரவர்த்தி தர்மம். இந்த நிவர்த்தி தர்மத்தில் இருந்துருக்கிற மகான்கள்லாம் இனிமேல் இந்த அதாவது பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களோ அல்ல சொர்க்காதி பலன்களோ இவை எவையும் வேண்டான்னு சொல்லிட்டு அற்றான் மோட்சத்துக்கு உண்டான சேருவதற்கு உண்டான வழி பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடியதான அந்த வழிகளில் எதனா ஒரு வழியை ஆசிரியித்து நடந்துக்கிறது இருக்கு, அது நிவர்த்தி தர்மம்னு சொல்லி சொல்றது. அந்த நிவர்த்தி தர்மத்தை ஆசிரியிக்கிறவா எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இடம் அவ்வளவா யோகம் பண்றதுக்கு ஏற்றதாக இல்லை, இந்த இடம் பாஷண்டிகளாலே சூழப்பட்டதாக ஆக்கிரமிக்கப்பட்டதாக ஒருவருக்கொருவர் துவேஷப்படக்கூடியதாக எப்படிலாம் இருந்துருக்கு. பரஸ்பர தைகினாம் பரிசரேஷு மாம்பர்த்தைய என்பதாக சுவாமி தேசிகன் சொல்றார். இப்போ ரங்கநாதா உன்னிடத்து ஒரே ஒரு பிரார்த்தனை தான், என்ன பிரார்த்தனைப்பான்னு கேட்குற ரங்கநாதன் அதுக்கு பதில் சொல்றார். பரஸ்பர தைகினாம் பரிசரேஷு மாம்பர்த்தையான் ஒருவருக்கொருவர் நல்லதையே விரும்புகின்றவர்களாக இருக்கின்ற ஒரு கூட்டத்துக்கு நடுவில் என்னையும் இருக்கும்படியாக நீ அனுகிரகம் பண்ணணும். என்ன கண்டா அவளுக்கு பிடிக்கலாம், அவளை கண்டா எனக்கு பிடிக்கலன்றதுலாம் இல்லாதபடி அந்த துவேஷம் இல்லாதபடி இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு அந்த இடத்துல ரங்கநாதனை பிரார்த்திக்கிறேன். இங்கே அந்த மாதிரி இருக்கிறவா யாருமே இல்லாத போயிட்டா அயோத்தியில் மொத்தம் பாஷண்டி சமூகம். இந்த பாஷண்டி சமூகம் ராமனை பிறருக்கு சமமாக தேவதாந்தரத்துக்கு சமமாக நினைக்கிற சமூகம் அது. திரையீ தர்மம்னு சொல்லத்தில் சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற
வேத மார்க்கத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்களை அனுட்டிக்காத ஒரு கும்பல் அது. அந்த கும்பல் நடுவுல என்ன இருக்கும்படியாக பண்ணாத தயவு செய்து என்று இந்த இடத்துல எல்லாரும் இந்த நிவர்த்தி மார்க்கத்துல ஆசிரியவாளா இருந்துருக்கிறவாள் எல்லாரும் மகான்கள் எல்லாரும் இந்த அயோத்தியை விட்டுட்டு போயிட்டு இருக்கா. ஆகையில இங்க போய் நாம இப்போ தியானம் பண்ணதுக்கு ஏற்ற இடமா ஆகுமானா அது சந்தேகமா இருக்கு என்பதாக விவேகம் சொல்லிட்டான். தர்க்கம் சொல்றான் பக்கத்துல பார்த்துட்டு இப்படி இரண்டு பக்கம் திரும்பி பார்க்கிறார். தேவா பிரதிபத்தியதாம் இயந்திரி பிராதுர்பாவ பூமியை அபரா பிராதுர்பாவ பூமியை அபரா. அடியன் திடீர்னு கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் சின்னதே ஆயிடுச்சு அடியன். ஒரு ஒரு ரெண்டு வார்த்தைக்கு மட்டும் பிராதுர்பாவ பூமிகி அபரா அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப கேக்குறத தர்க்கம் சொல்றான். தேவா பிரதிபத்தியதாம் இயந்திரி பிராதுர்பாவ பூமிகி அபரான்னு இந்த பெருமாள் அவதாரம் பண்ண இன்னொரு ஸ்தலம் இருக்கு, இந்த ஸ்தலத்தை வேணா பாக்குறியா நீ என்பதாக கேட்கிறார். அது எந்த ஸ்தலம்னு திரும்பி பார்த்தா கிருஷ்ணாவதாரம் பண்ண இடம் மதுரை. அப்ப விவேக பாக்குற அத்திரக்கல் அவதீர்ணம் அவனிபாரம் அபஜிஹீர்ஷதா சபரியங்கேன வாசுதேவேன அப்படின்னு இது பார்த்த உடனே அவருக்கு பெரிய சந்தோஷம் வந்துருத்தான். சரியே இந்த இடத்துல என்ன பூபாரத்தை போக்கடிப்பதற்காக தான் மாத்திரம் அவதாரம் பண்ணல, படுக்கையோடு அவதாரம் பண்ண அரிசேட அவதாரம் பலராம் அவதாரம் சபரியங்க என்னன்னு சொன்ன அது அப்படியே அவத பரியங்க அதாவது எல்லாம் குடும்பத்தோடு பரியங்கத்தோடு வருதுன்னாக்க அந்த இடத்துல மொத்த நாள் இருக்கணும்னு ஒரு ஆசையோடு வருதுன்னு அர்த்தம் அது. ஆகையால் அந்த இடத்துல மொத்தமாக வந்தேறவர். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா ராமர் ஒரே ஒரு இடத்துல தான் அதாவது ஏக பிரதேசமாக இருந்துருக்கிற அவர் ராட்சச வதம் மாத்திரம்தான் அவர் பண்ணார். ஏக பிரதேசம்னு சொன்னோம்னாக்கா லங்கையில் இருந்தவா அதே மாதிரி இந்த கரதோஷ நாள் இவாள் தான் அவர் வதம் பண்ணார். கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா பூபாரத்தை போக்கடிக்கிறதுக்காக எல்லாரையும் யார் யாரெல்லாம் பூமிக்கு பாரமாக இருந்துருக்காளோ அவள் எல்லாரையும் அழிப்பதற்காக சாது பரித்ராணத்திற்காக அவதாரம் பண்ணார். அப்படிதான் ஒரு விசேஷம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் ராமர் பிரபத்திய உபதேசம் பண்ண அந்த உபரத்திக்கு பிரபத்திக்கு உபதேசம் பண்ணச்சே அதாவது அனுஷ்டிச்சு காண்பிச்சே என்ன விபீஷண சரணாகத்தியில சொல்லச்சு யார் சரணாகதி நம்மளிடத்துல சரணாகதி பண்றாளோ அவளை ஒரு சமயத்திலையும் நாம விட்டு கொடுக்கூடாது, அவர்களை நம்ம அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளணும் என்பதாக சொல்லி சொல்றார். இப்போ என்ன சொல்றார் அப்படின்னா கண்ணன் வந்து யார் எதுக்கு அதிகாரின்றத தீர்மானம் பண்ணணும், யாரெல்லாம் பக்திக்கு அதிகாரியாக இருந்துருக்காளோ அவ பக்தியோகம் பண்ணணும், பக்தியோகம் பண்றதுக்கு அதிகாரம் இல்லாதவாள்லாம் அவள்லாம் பிரபத்திக்கு அதிகாரியாக ஆறா, ஆகையால அவளுக்கு பிரபத்தி யோக்கியமாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. அதோட இந்த பிரபத்தி விஷயமாக ஒரு விசேஷமான சாஸ்திரத்தையே உபதேசம் பண்ணு. ஆகையால இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு இன்னும் விசேஷம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பிரபூத விபுதத்விஷத் பரண கிண்ண விஸ்வம்பரா பராப நயனச்சலா துவமவதாரிய லக்ஷ்மீதரம் நிராகிருத வசீதையே நிகமசூத தீபஸ்ரீயா விபச்சித் அவிகீதையா ஜெகதி கீதையாந்தம் தமஹா என்பதாக தயாசதகத்தில் தயாதேவியினுடைய பிரேரணையினால பெருமாள் பத்து அவதாரங்களையும் எடுத்தாராம். அர்த்தம்
அதுல ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு விசேஷம். ராமாவதாரம் பண்ணது எதுக்காகன்னா சேது பந்தனத்துக்காக. அந்த சேதுவை இன்னைக்கு பார்த்தா கூட போறோம் நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும்னு சொல்லி சொல்றது அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு சேதுக்கு. திரிவிக்ரமாவதாரம் பண்ணேர், வாமனாவதாரம் பண்ணேர்னாக்க லோகத்துல இருக்கிறவ ஒவ்வொருத்தருடைய சிரசுகளிலையும் பெருமாளுடைய திருவடி பட்டு எல்லாரும் தன்யாளாக ஆக்குவதற்காக அந்த திரிவிக்ரமாவதாரம் எடுத்தாருன்னு சொல்றாரு. இப்படிலாம் சொல்லிட்டு வரச்சே கிருஷ்ணாவதாரம் எதுக்காக பண்ணேர்னா, சற்று முன்பு நாம சொன்ன மாதிரி கிருஷ்ணாவதாரம் பூமியினுடைய பாரத்தை போக்கடிப்பதற்காக கிருஷ்ணாவதாரம் பண்ணேர்னு சொல்லி சொல்லணும். ஒத்துக்கிறோம். என்ன இப்படிதான் பாகவதத்திலையும் சொல்லிருக்கு. கௌஹு அஸ்ரமுகி பூத்வான்னு மகரிஷி சொல்லச்சு. பூஹு பூமி பிராட்டியானவள் ஒரு கௌர் பூத்வா அஸ்ருமுகி ஒரு மாடாக பசுமாடாக ஆகி கண்ணில் ஜலம் அப்படியே தழும்பின்றிருக்கு, அப்படியே ஜலம்லாம் வழிஞ்சின்றிருக்கு கண்ணில். அப்படி போய் பூமி பிராட்டி போய் பிரம்மாவனிடத்தில் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தாள். தன்னுடைய பாரம் போக்கடிக்கணும் என்பதாக பிரார்த்தனை பண்ணாள். எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணனிடத்துல பெருமாள் இடத்துல போய் பிரார்த்தனை பண்ற. பெருமாள் தேவகிக்கும் வசுதேவருக்கும் தான் குழந்தையாக பிறந்து பூமியினுடைய பாரத்தை போக்கடிக்கிறேன்னு சொல்லி சொன்னார்ன்னு சொன்னார். அதன் பிரகாரமாகவும் துஷ்ட நிகிரகத்தை பண்ணார். அதெல்லாம் சத்தியமான விஷயம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு உள்நோக்கம் ஒண்ணு இருக்கு பெருமாளுடைய அவதாரத்துல வரச்சு. இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய உள்நோக்கம் என்ன என்று கேட்டா, வெறும் துஷ்ட சம்ஹாரம் பண்றது மாத்திரமில்ல, பூமியினுடைய பாரத்தை போக்கடிக்கிறது மாத்திரமில்ல, எல்லா காலத்திலையும் ஒரு மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி அஜ்ஞானமாகிய ஒரு இருளை போக்கடிக்கணுன்றதுதான் முக்கியோத்தேசம் இந்த அவதாரத்துக்கு. அந்த முக்கியோத்தேச பிரகாரத்துக்கு கீதை என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு வழக்க நிகமசௌத தீபஸ்ரீயா விபஸ்தித விகீதையா ஜெகதி கீதயந்தம் தமஹ. வேதமே ஒரு பெரிய மாளிகையா இருந்துருக்கு. அந்த மாளிகையினுடைய மேல அந்த பிரசாதத்துல மேல அந்த வழக்கை ஏற்றி வச்சாக்கா எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கும், எல்லா இருட்டும் போகும். அந்த மாதிரி எல்லாருடைய அஜ்ஞானமும் போக்கடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு மகோன்னதமான ஒரு எண்ணத்தினாலே பெருமாள் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணார். இப்படி தயாதேவியினுடைய பிரேரணை இப்படி இருந்தது என்பதாக அந்த இடத்துல தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் கிருஷ்ணாவதாரத்தினுடைய விசேஷத்தை சொல்லி சொல்றார். அப்போ இந்த பெருமாள் என்னென்ன அந்த இடத்துல ராமாவதாரத்தில் ஒத்தரே நாலு பேரை அவதாரம் பண்ணார். இந்த இடத்துல கிருஷ்ணன் பூர்ணமா அவதாரம் பண்ண, அதுதான் விசேஷம். பலராமர் அவதாரம் பண்ணாருன்னா பலராமருடைய இது விசேஷம், ஆதிசேஷ அவதாரமாகவும் பலராமன் சொல்றோம். ஆகையால ரெண்டு விதமாகவும் இருக்கிறபடினால அந்த பூர்ணாவதாரமாக இருந்திருக்கிற ராமாவதாரமும் பூர்ணாவதாரம் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால ஒரு பிரகாரத்துல வரைச்சு பெருமாளே நாலா ஆதயம் விஷ்ணு அர்த்தம் என்பதாக சொல்லப்படினால இதுக்காக சொல்லி சொல்றார். இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப விசாரம்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. எங்கெங்க எப்படி எப்படி ஒரு சமத்காரத்துக்காக கவிகள்லாம் எப்படி பிரசம்சிக்கிறாளோ அதை அப்படியே நம்ம எடுத்துட்டு போனோம். இதுதான் நமக்கு ஏற்றதாக இருக்கும். ஏன்னா ராமாவதாரத்துல சிறப்பு, அதாவது ராமாவதாரத்துக்கு குறவுன்னோ கிருஷ்ணாவதாரத்துக்கு ஏற்றன்னோ அப்படி தனியா சொல்லலை. கிருஷ்ணாவதாரத்துல இருக்கக்கூடிய இன்னும் சில ஏற்றங்களை சொல்றோம். அதுதான் இங்க விசேஷம். நாதாயைவ நமஃ பதம் பவது நஹ சித்ரைஷ் சரித்ர க்ரமைஹ புயோபிஹ புவனன்யமோனி குஹனா கோபாய கோபாயதே காளிந்தி ரசிகாய காளிய பணிஸ் பரஸ்படா வாடிகா ரங்கோத்சங்க விசங்க சங்கர மதுரா பரியாய சரியாயதே. அத்யுத்தமான ஸ்லோகம்.
நாதாயைவ நமஃபதம் பவது. நாதனா கிருஷ்ணனா ராதனாக சொல்லி மங்களாசாசனம் பண்றார் இந்த இடத்துல விவேகன். இந்த நாதனன் பொருட்டு நமஃபதம் பவது, அவர் பொருட்டு என்னுடைய நமஸ்காரம் ஆகட்டும் என்றாக சொன்னார். இது நாதன், நாதன்னு சொன்னா கிருஷ்ணன் தான் நாதன்னு எப்படி சொல்ல முடியும்? ராமனும் நாதன் தானே, இப்ப கிருஷ்ணன் எப்படி சொன்னா? அஸ்தம் ராமனும் ஜெகந்நாதனாக தான் லோகத்துக்கெல்லாம் நாதனாக இருந்தார். ஆனா அவர் என்னன்னா, ஆத்மானம் மனுஷம் மன்னியன்னு தன்னை ஒரு மனுஷ பாவனையிலேயே முழுக்க முழுக்க இருந்துட்டார். எந்த இடத்துலையும், அதாவது ரொம்ப ஒரு சில இடங்கள் தவிர மீதி இடங்கள்ல எங்கேயுமே அவர் பரமாத்மா, அவர் சாட்சாத் சிவன் நாராயணன் என்பதை வெளிப்படுத்தவே இல்லை. ஏதோ ஒரே ஒரு இடம் என்னன்னாக்க, இந்த ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்கச்சே, இந்த ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்கச்சே, அவருக்கு சம்ஸ்காரம் எல்லாம் பண்ற சம்ஸ்காரம் பண்ணச்சு, அஹிதாக்னிகள்லாம் மகாத்மாக்கள்லாம் பரம யோகிகள்லாம் எந்த இடத்துக்கு போய் சேருவாளோ அந்த இடத்துக்கு நீயும் போய் சேரணும்னு சொல்லி அந்த அந்த இடத்துல ராமர் அனுகிரகம் பண்றார். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்ற, ஒரு மனுஷனா இருந்தாக்க நாம சொல்ற இடத்துக்கு போக முடியுமான்னா, கர்மானுகுணமா தான் போக வைக்க முடியுமே தவிர, அந்த ஜட்டாயுனுடைய மொத்த கர்மாக்களையும் நாசம் பண்ணி சாட்சாத் மோட்சத்துக்கு அனுப்பிச்சு வச்சேர்னு சொல்றதுனால இதுலேருந்து சூக்ஷமா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ராமர் தன்னுடைய அவதார சமாதியும் மீறி ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்தாருன்னு சொல்லி சொல்லணும். ஆனா மீதி இடங்கள்லாம் சாதாரணமா பார்த்தோம்னாக்க, ராமர் ஒரு தலைசிறந்த வீரராக ஒரு மனுஷனாக தான் அவர் இருந்த ராமாவதாரத்துல பெருமாள் மத்தருடைய செயல்பாடு. இவர் ஒரு மனுஷன்ற ஒரு ரீதியில இருந்துட்டதுனால எல்லாரும் வந்து இவரை சேவி நாதனாக ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம், அதாவது ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு ஆகாரத்துல அவர் இல்லை, அந்த தோற்றத்துல அவர் இல்லை. ஆனா கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னா, ஆரம்பத்திலேருந்து அவதாரத்திலேருந்து பால்ய திசையில எல்லா சமயத்திலையுமே தான் தான் நாதன்றத்தை வெளிப்படுத்தினாராம். தம் அத்தம் பாலகமம் பூஜை க்ஷணம், தமத்புதம் அந்த பெருமாள் கண்ணன் அவதாரம் மாறு அவதாரத்தும் போச்சு, அற்புதமான ஒரு குழந்தையா இருந்தது. எடுக்கச்சேயே தாமரை போன்ற திருக்கண்களை உடையவராக குழந்தையாக இருந்திருக்கிறோம். அதோட சொன்ன சங்ககதாரியுதாயுதம் சிவத்லக்ஷ்மங் கலசோபி கௌஸ்துமம் கௌஸ்துபம், தான் தான் பரதத்துவமாக இருந்திருக்கிற சாட்சாத் சிவன் நாராயணன்றத பறை சாத்திண்டு அவதாரம் பண்ற. நாச்சதுர்புஜம், நான்கு திருக்கைகளோட அவதாரம் பண்ற. அது மாத்திரமில்ல, அந்த பஞ்சாயுதங்களோட கூட அவதாரம் பண்ற. அந்த பெருமாளுக்கு லட்சணமாக சொல்லப்படுகிற சீவத்தம் என்கிற மறு, இப்படி பீதாம்பரம், இப்படி எல்லாம் எல்லாத்தோடையும் முழுசா பெருமாளாக அவதாரம் பண்ணச்சேயே தன்னுடைய பரதத்துவத்தை வெளிப்படுத்தே அவதாரம் பண்ற. அப்போ அந்த கிருஷ்ணனை பார்த்த உடனே சர்வலோகத்தில் இருக்கிறவாளும் இவன் தான் நாதன் என்று ஈஸ்வரன் என்று ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறபடினால அந்த ஈஸ்வரத்துவ சூச்சகமான ஒரு அடையாளங்களை நமக்கு காண்பிச்சுட்டே அவதாரம் பண்ற. இது அவதார திசையில் பாலனாக இருந்துருக்கச்சு, சின்னவராக இருந்துருக்கச்சு பண்ணின கிருத்தியங்கள் எவ்வளவோ சொல்றோம். கோவர்தனகிரியை எடுத்துட்டு ஒரு வாரம் அவ்வளவு மழையிலையும் ஒரு சுண்டு வரல அப்படியே தாங்கிட்டு நின்றுட்டு இருக்கேன்னாக்க யாரால முடியும்? இத்தனை கோ கோபர்கள்னு சொல்ல அத்தனை பேரையும் ரக்ஷணம் பண்ணவ, இது அவதாரத்துல ஒரு மனுஷனாக நடந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி இல்லை. இதுதான் அவர் தன்னுடைய நாதன், தான் நாதன் என்பதை வெளிப்படுத்தினவர். பிரம்மாவுக்கு எல்லா மாடு கண்ணுக்குட்டி இங்க இருக்கிற கோபர்கள் எல்லாரையும் பிரம்மா தன்னுடைய பிரம்மலோகத்துக்கு ஓட்டி போயிட்டே, அப்ப அத்தனையும் திருட்டி பண்ணி எத்தனை நாள் ஆனாலும் யாருக்கும் ஒன்னும் தெரியாதபடி
அந்த அவள்லாம் ஒரு உரியில கொம்புல உரியில கட்டி சாதம் எடுத்து வருவாளாம். அந்த உரியாவும் இவராயிட்டே அந்த உரியில இருக்கிற சிக்கியத்தை பாண்டமாகவும் ஆயிட்டேராம். அப்படிலாம் ஆனவ, அப்படி ஒரு மகத்துவத்தை காண்பிச்சவர் அவதாரத்துல. ஆகையால இந்திரன் பிரம்மா முதலான தேவதைகள் மொத்த பேரும் அந்த கண்ணன் தான், நாதன் கண்ணன் தான், ஈஸ்வரன் என்பதை வெளிப்படுத்தினவர். ஆகையால அப்பேற்பட்ட கண்ணனின் பொருட்டு நமப்பதம் பவது. சித்திரைஹி சரித்திர கிரமைஹி பூயோபிஹி புவனான்யமோனி குஹன கோபாய கோபாயதே. ஒன்னா ரெண்டா இவருடைய லீலைகள், கிருஷ்ணனுடைய லீலைகள். ஒவ்வொரு லீலையும் ஆச்சரியமானதான ஒரு லீலைகள். அந்த ஒவ்வொரு லீலையும் மேல மேல பண்ணி பண்ணி இவ்வுலகங்கள் மொத்தத்தையும் ரக்ஷணம் பண்ணவ, அதான் அவருக்கு உண்டான ஒரு விசேஷம். சித்திரைஹி சரித்திர கிரமைஹி பூயோபிஹி புவனான் யமுனி குஹன கோபாய கோபாயதே. குஹனையா, குஹன வஞ்சனையா, அதாவது ஒரு இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, குஹன கோபாய கோபாயதே, இந்த நாதாயன்றதுக்கு விசேஷணம். நாதாயன்றதுக்கு விசேஷணத்தை சொல்லச்சு, அவர் நிஜமாவே கோபன கோபரன் அவ இல்ல. அவர் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தவர், அவரிடத்துல அவதாரம் பண்ணவர் அவர். ஆனா யசோதைக்கும் நந்தகோபருக்கும் பிறந்ததாக இவா நினைக்கும்படியாக அவர் பண்ணிட்டு, அப்பேற்பட்ட அந்த கண்ணம் குஹனா கோபாய பூயோபி புவனானி அமோனி சித்திரைஹி சரித்திர கிரமைஹி. இப்படி எல்லாத்தையும் ஆச்சரியமான ஒரு சரித்திர லீலைகள்னாலே, மேல மேல இருக்கக்கூடிய சில லீலைகள்னாலே அவன் எல்லாம் ரட்சிச்சவன், லோக மொத்தத்தையும் ரட்சிச்சவன். காளிந்தி ரசிகாய காளிய பணி பரஸ்படா வாட்டிகா ரங்கோர் சங்கவி சங்க சங்கர மதுரா பர்யாய சரியாயதே. காளிந்தி ரசிகாய யமுனிய ரசிச்சேராம். காளிந்தி ரசிகாய அப்படின்னார், காளிந்திக்கு ரசிக்க என்ன, யமுனிக்கு ரசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, யமுனையில என்ன இருக்குன்னா, கங்கைக்கும் யமுனைக்கும் ஒரு போட்டி வந்ததுனாக்க, அதாவது எது ஏற்றமடைந்தது, எது பெரிய விசேஷம், கங்கா விசேஷமா யமுன விசேஷமான்னு கேட்டாக்க, எல்லாரும் சொல்றது கங்கை தான் விசேஷம். கங்கை பெருமாளுடைய திருவடியிலேருந்து அவதாரம் பண்ணதுனால, திருவிக்ரம அவதாரத்துல பிரம்மா அந்த பெருமாளுடைய திருவடிக்கு, பிரம்மலோகத்துல வந்த பெருமாளுடைய திருவடிக்கு தன்னுடைய கமண்டலில் இருந்த ஜலத்தை கொண்டு புருஷதூக்தத்தை கொண்டு திருவஞ்சனம் பண்ணதுனால, அதுலேருந்து உண்டான நதியா போயிட்டபடினால கங்கைக்கு ஏற்றம்னு எல்லாரும் சொல்லுவா. ஆனா கங்கை காட்டிலும் யமுனைக்கு ஏற்றம்னு சொல்லி சுவாமி தேசிகன் யாராபிரியத்தை சொல்ற. யமுனைக்கு என்ன ஏற்றம்னா, கங்கைக்கு எப்பயோ ஒரு சமயத்துல பெருமாளுடைய திருவடி அதுலயும் கட்டவரலுடைய சம்பந்தம் மாத்திரம்தான் இருந்துருக்கு. ஆனா யமுனைக்கு பெருமாளுடைய திருமையின சம்பந்தம், அந்த யமுனையில எத்தனையோ நாள் கண்ணன் குளிச்சிருக்கார் இத்தனை கோபிகளோடையும் கூட. ஆகையால அந்த யமுனைக்கு ஒரு ஏற்றமா, அந்த பெருமாளுடைய திருமேனியினுடைய முழு சம்பந்தமும் இருக்கிறபடினால யமுனைக்கு ஏற்றம் கங்கையை காட்டலாம் என்பதாக. காளிந்தி ரசிகாய, அந்த யமுனைய ரசிச்சுட்டவர், யமுனையினிடத்துல விசேஷமான அபிமானம். எப்ப பார்த்தாலும் அந்த யமுனையில தீர்த்தம் வர்றது, யமுனை கரையில தான் இந்த ஆடல் மாடல்லாம் மேய்க்கிறது, யமுனா கரையில இருந்துட்டு இருக்கிற மரங்கள் மேல எல்லாம் ஏறி உட்காந்துட்டு இருக்கிறது. இப்படி ஒரு அனுபவம் பெருமாளுக்கு, சாட்சாத் கண்ணனுக்கு. ஆகையால அந்த காளிந்தி ரசிகனாக இருந்திருக்கவன் கண்ணனாக தான் இருக்க முடியும், வேற யாராக இருக்க முடியாது. காளிந்தி ரசிகாய நாதாய நமப்பதம் பவது. காளிய பணி ஸ்பரஸ்படா வாட்டிகா ரங்கோத்சங்க விசங்க சங்கர மதுரா பர்யாய சரியா.
அதுக்கப்புறமா என்ன பண்ணார்னா, அந்த பெருமாள் கண்ணன் காளிங்க மர்தனம் பண்றது விஷயத்த அனுபவிக்கிறார். காளிய மர்தன் பண்ணச்சே படம் எடுத்து ஆடுறான், படம் எடுத்து இருக்கான் காளிங்கன்ற அந்த நாக்கம். அது மேல காலை வச்சுட்டு பெருமாள் நர்த்தனம் பண்ற, இது இன்னைக்கு நேத்தி வந்த நாகம் இல்லை. இது எத்தனையோ நாளா இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு. அங்க நாகத்தினுடைய ஒரு மேல தலையில இருந்துட்டு இருக்கிற ரத்னங்கள்லாம் பிரகாசிக்கிறது, அந்த ரத்னங்கள்லாம் பிரகாசிக்கச்சே அந்த ரத்தன தா நாகத்தினுடைய தலைய நர்த்தனம் பண்றதுக்கு ஏற்ற அரங்கமாக ஏற்றுக்கொண்டு இந்த அரங்கத்துல வரைச்சு அந்த நாகத்தினுடைய தலையில இருக்கிற படங்கள்லாம், அதாவது ரத்னங்கள்லாம் ஃபோக்கஸ் லைட்டாட்டம் இருக்கும். இதுதான் ஒரு சுவாரஸ்யம், வேற ஒண்ணும் இல்லை. காளிய பணி பாரஸ் பட்டாவாட்டிகா ரங்கோத் சங்க விசங்க சங்கர மதுரா பர்யாயச்சரியா, அது சஞ்சாரம் பண்றது. இதுல ஸ்டேஜ்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ரங்கம். இப்போ ஒரு ஸ்டேஜா இருக்கு, ஸ்டேஜில் பார்த்தோம்னாக்க யார் நர்த்தனம் ஆடுறாளோ அவ மேல விழற மாதிரி இந்த விளக்குகளுடைய அமைப்பு இருக்கும். அந்த நர்த்தனம் ஆடுறவாள் மேல விழணும்னாக்க கீழேந்து வரணும், அது அந்த கீழேந்து வரைச்சே அதை ஃபோக்கஸ் பண்ணணும். மேல இருக்கிறவாளுக்கு ஸ்டேஜ் மேல இருக்கிறவாளை ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ பெருமாள் கண்ணன் காளிங்கனுடைய தலைமையில நர்த்தனம் ஆடுறார், அதுதான் ரங்கமா இருந்துருக்கு, அரங்கமாக இருந்துருக்கு ஸ்டேஜ். அந்த தலையில இருந்துருக்கிற ரத்தனங்கள்னா மேல் நோக்கி பிரகாசிக்கிறது, கண்ணன் மேல விழும்படியாக பிரகாசிக்கிறது தான். அப்போ இவர் நர்த்தனம் ஆடுறது எல்லாருக்கும் நன்னா புலப்படும்படியாக ஆச்சரியமாக இருந்துருக்கு என்பதாக சொல்ற. அப்போ அப்பேற்பட்ட கம்பீரம் இவரிடத்துல எல்லாத்துலயும், அந்த ரங்கபூமியில துளி கூட பயமில்லாத நர்த்தனம் ஆடுறது, நாம் பாம்பு மேல இருக்கும் என்பது எண்ணமே இல்லாத நர்த்தனம் ஆடுறதுனால அவரிடத்துல எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு விசுவாசம், பக்தி, சந்தோஷம் எல்லாம் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட கண்ணபிரானுக்கு நாத்தாய நமஸ்பதம் பவது, அந்த கண்ணபிரானுக்கு தன்னுடைய நமகம் என்ற வார்த்தை எப்பவும் இருக்கணும் என்பதாக பிரார்த்தனை பண்ற. இந்த ஸ்லோகம் தசாதார ஸ்தோத்திரத்திலையும் வருது. இந்த இடத்துல ரொம்ப இடத்துக்கு ஏற்றதாக இந்த கண்ணனுடைய விசேஷத்தை சொல்றதுக்காக இந்த மதுரை பெருமாள் அவதாரம் பண்ண இடம் என்ன சொன்னமானாக்க அந்த இடத்த கண்ணனை நினைக்காது பார்க்க முடியாது, யமுனையை நினைக்காது பார்க்க முடியாது. ஆகையால அந்த யமுனையும் யமுனா தீரத்தில் கண்ணன் பண்ண ஆச்சரியமான சேஷ்டிதங்களையும் மனசுல கொண்டு இந்த இடத்துல சொல்லி சொல்றார். நாதாயை நமஸ்பதம் பவது நஷ்சித்ரை சரித்ர க்ரமைஹி புயோபி புவனன்யமோனி குஹன கோபாய கோபாயதே காளிந்தே ரசிகாய காளிய பணி பாரஸ்படா வாடிகா ரங்கோஹுத்சங்க விசங்க சங்கர மதுரா பரியாய சரியாயதே. சர்வதோவலோக்கிய சஹர்ஷம், இப்படி விவேகம் பார்க்கிறாரா எல்லா பக்கத்துலையும். ரொம்ப நினைச்சிருந்தாலே கிருஷ்ணன் கிருஷ்ணன் நினைச்சிருந்தாலே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறதான். நிரங்குஷா கல்வத்ர பகவதா பரிஹசன விரத்தையா என்ன, ஏய் என்னடான்னு அந்த கண்ணன் இந்த இடத்துல நடந்துன்றது இருந்துட்டு இருக்க நிரங்குஷாக, இதுல ஒன்னும் தடையில்லாததாக இருந்துட்டு இருக்கிற ஒரு பெருமாள் அப்படிப்பட்ட ஒரு பல சேட்டித்தங்களை இந்த இடத்துல நடத்திருக்க. ஆகையால இந்த இடம் ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கு என்பதாக சொல்ற. அப்படி என்னென்னலாம் பண்ண பெருமாள்ன்றத பார்க்கணும். ஹர்த்தும் கும்பே வினிஹிதகரஹ சுவாதுகை எங்கவேனம்
திருஷ்வா தாம கிரகண சடுலாம் மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷ பிரச்சலித பதா நாபகச்சன் அதிஷ்டன்னை மித்யா கோபா சபதி நயனே மேளயன் விஸ்வகோப்தாம். இதுல என்ன விஷயம்னு கேட்டாக்க, இந்த அவதாரத்துல இப்படி பெருமாள் பல லீலைகளை பண்ணதெல்லாம், அதாவது எல்லோரையும் சந்தோஷிப்பிக்கும்படியான லீலைகளை பண்ணதெல்லாம் மதுரையில் இல்லை, அவர் பண்ணதெல்லாம் திருவாயிரபாடியில் மதுரைக்கு அக்கறையில் இருந்துருக்கிற இடையில இடத்துல, அதாவது யமுனைக்கு அக்கறை, திருவாயிரபாடிக்கும் நந்தகோகுலத்துக்கும் மதுரைக்கும் நடுவில் யமுனை போகிறது, யமுனையினுடைய அக்கறையில் நடந்த விஷயம்தான் இது. ஆகையால் அதை நினச்சி பார்த்து இந்த இடத்துல சொல்லி சொல்கிற, பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஒரு விஷயம் பார்க்குற, என்ன விஷயத்தை நினச்சி பார்க்குறேன், எப்படி சந்தோஷம் வருதுன்றத பார்க்கணும். ஹர்த்தும் கும்பே விநிஹித கரஹா ஸ்வாதுகை எங்க வீணம் திருஷ்வாதாம கிரகண சடுலாம் வாதரும் ஜாதரோஷாம். ஐயங்க வீணம் அப்படின்னார். இந்த நவநீத்தம் இருக்க, இந்த நவநீத்தத்தில் ஒரு ஒரு ருச்சி, அந்த ஆசை அவருக்கு எப்பவும் ரொம்ப பிடிக்கும். அந்த பிடிச்ச அந்த நவநீத்தம் ஒன்று. ரெண்டாவது விஷயம், மீதி பேராத்தில் இருந்த நவநீத்தத்தெல்லாம் இவர் சாப்பிட்டு வந்துட்டேன், தங்காத்தில் இருக்கிற நவநீத்தத்தை இவருக்கு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அதுக்காக அவர் என்ன பண்ணார், இதை சாப்பிடணுன்றதுக்காகவே அவர் பயமூண்டு இத்தனை நாள் வரைக்கும் பொந்தனையும் பொய்யுறக்கம்னு சொல்லுவார். அவ அம்மா நவநீத்தத்தை கடைஞ்சி வெண்ணையை கடையிறது, வெண்ணையை கடைஞ்சின்னு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டுருக்கு, பார்த்துட்டு இருந்து தயிர் கடைஞ்சி கடைஞ்ச பிற்பாடு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த பாத்திரத்திலையும் உரியில ஏற்றி வச்ச பிற்பாடு அது வரைக்கும் பார்த்துட்டுருக்கேன். பார்த்துட்ட பிற்பாடு அந்த உரியில வச்ச பிறகு அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்க மாதிரி பாவனை பண்ணிட்டு இவர் அங்கேருந்து அம்மாவளும் அம்மாவும் அந்த இடத்த விட்டு பட்டு போயிட்டாளான்னு பார்த்துட்டு இவர் அந்த இடத்துல கையை வச்சு அந்த வெண்ணெய் எடுத்து சாப்பிடணும்னுட்டு கையை வைக்கிறேன். ஹர்த்தும் கும்பே வினிஹித கரஹா, கும்பே வினிஹித கரஹா, அந்த கும்பத்தில் வெண்ணெய் வச்சிருக்கிற இடத்துல நான் வந்து இந்த இடத்துல ஆழ்வாருடைய ஒரு அனுபவத்தை பார்க்கணும். அவன் கான் ஊரா நிறமே துலகெல்லாம் முண்டமிழ்ந்தும் ஆராத தன்மையனாய் அங்குரு நாள் ஆய்ப்பாடி சீரார் கலையில் சீரடி சென்று வருவாய் வாரார் வனமுலையாள் மத்தார பத்திக் கொண்டு ஏறார் இடை நோவைய தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டதனை வேறார் முதல் மடல் வாழ் வேறோர் கலத்திட்டு நாராரூரியேற்றி நன்கமய வைத்ததனை போரார் வேற்கண்மடவாள் பொந்தனையும் கையுறக்கம் பொய்யுறக்கம் ஓராதவன் போல் உறங்கி அறிவுற்று. இதுதான் இதுவரைக்கும் நடந்த ஒரு இதுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த மத்த பிடிச்சுண்டு தயிர் கடையது, அந்த தயிர் கடையச்சு சட்டுன்னு எல்லாம் வெண்ணம் வந்துடாது, அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், ரொம்ப வேகமாக இது பண்ணணும். அதுலேயும் ஒரு சமயத்தில் ரொம்ப வேகமாக கடைஞ்சிட்டாக்கா வெண்ணெய் எல்லாம் நீத்து போயிடும், உருகி போயிடும். அந்த மாதிரி இல்லாத திட்டமான ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப நாழி கடையணும். இப்படி கடையச்சு முதுகு வலி எடுத்துரும். ஏறாறு இடை நோவை எத்தனையோர் போதுமாய் நெஞ்சநாயில் ரொம்ப நாழி உட்காந்து வெண்ணெய் கரணம் இது பண்ணணும்.
சீரார் தயிர் கடைந்து வெண்ணெய் திரண்டு அதனை, இப்படி தயிர் கடைந்து அதுல இருந்து வெண்ணெய் வந்தது, அத்தை கொண்டு போய் வேறார் முதல் முடல் நாள் வேறோர் கலத்திட்டு, இந்த பாத்திரம் தயிர் கடைஞ்ச பாத்திரத்திலேருந்து வெண்ணெயை எடுத்து இன்னொரு பக்கத்து பாத்திரத்துல வச்சுட்டு, நாரார் உரியேற்று நன்கமய வைத்ததனை, மேல உரி கட்டிருக்கு, அந்த உரியில நன்னா பத்திரமா கீழே விழாத பூனகுன்னு சாப்பிடாத பத்திரமா வச்சுட்டான். ஓரார் வேர் கண்மடவாள் பொந்தனையும் பொய்யுறக்கம், அவ போற வரைக்கெல்லாம் இவருக்கு பொய்யுறக்கம், தான் தூங்குற மாதிரி பாவனை பண்ணி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருந்துட்டு, ஓராத வந்தோல் உறங்கி அறிவுற்று, ஒண்ணுமே தெரியாத மாதிரி உறங்கி அப்புறம் மூச்சுண்டு அறிவுற்று, தாராறு தடந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆராத வெண்ணை விழுங்கி. ஹர்த்தும் கும்பே வினிதகரா சுவாது ஹையங்கவீனம், ஹையங்கவீனம் ஹர்த்தும் கும்பே வினிஹிதகரா, இந்த ஹையங்கவீனம் இப்பதான் அப்ப கடந்து இது பண்ண வெண்ணெய், எப்பயோ கடைஞ்ச வெண்ணையை ஃப்ரிட்ஜில் வச்சு கொண்டு வந்து இப்போ கொடுக்குறாள் அந்த வெண்ணெய் இல்லை, அப்படி ஓர் தயிர் கடைஞ்ச உடனே எடுத்த வெண்ணெய் அதனுடைய ஒரு போக்கியத்தை ரொம்ப நன்னா இருந்துட்டு இருக்கும், அதுக்காக வினிஹிதகரா கும்பே வினிஹிதகரா சுவாதுகை எங்க வீணம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கு, சுவாதுகை எங்க வீணம் ரொம்ப போக்கியமாக இருந்துருக்கு. நாம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அப்ப கடைஞ்ச வெண்ணெய் அப்ப உருக்கின நெய் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையா இருந்துட்டு இருக்கும், அதனால இவர் வாசனைக்காக அந்த போக்கியத்தைக்கோசரம் அந்த வஸ்துவை திருடினார்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுல அது கிடையாது, முக்கியமான விஷயம் அந்த சுவாதுத்வம், அந்த போக்கியத்துவம் எப்படி வந்ததுன்னாக்க, கண்ணனையே நினைச்சிட்டு இருக்கிற திருவாயிர்பாடியில் இருந்துருக்கிற ஆய்ச்சிமார்களுடைய கை கர ஸ்பரிசத்தினால அதுக்கு அது பெருமாளுக்கு ரொம்ப போக்கியமா இருந்துதான். சுவாதுகை எங்க வீணம் கும்பே வினிஹிதகரஹத்தும், அத பார்த்துட்டா, பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் எத்தனையோ பேர் கண்ணன் பேர்ல புகார் சொல்லியிருக்கா, எல்லாத்துலயும் வெண்ணையை திருடி சாப்பிட்றான் திருடி சாப்பிட்றான்னு புகார் சொல்லியிருக்கா, ஆனா அது அவ்வளவா நம்பல, யாருமே தன் குழந்தைகள் பேர்ல யாரனா தப்பு சொன்னாக்கா அதை சட்டுன்னு நம்ப மாட்டார். இத பிரத்யட்சத்துல தானே பார்த்துட்டாக்கா அப்ப கண்டிப்பா அவள நம்புவா, அவளுக்கு ஒரு விசுவாசம் ஏற்பட்டது, நம்மாத்திலேயே நீ இப்படி திருடி இருக்க மாதிரி நீ எத்தனை பேர் ஆத்துல எவ்வளவு திருடி இருக்க மாட்ட என்பதாக இப்படி உன்னை கட்டி போட்டு வர்றோம் பாடுறான்னு கட்ட ஆரம்பிச்சா. அப்ப பார்த்தா திருட்வா தாம கிரகண சடுலாம் மாதரம் ஜாதரோஷாம், இப்ப என்ன பண்ணா அப்படின்னா, தாம கிரகண சடுலாம் ஜாதரோஷாம் மாதரம் திருஷ்டுவா, அம்மாவை பார்க்கற, அம்மா அங்கேருந்து கயரை எடுத்துட்டு வர அந்த ஒரு சன்னிவேசத்தை பார்க்கணும், இந்த கண்ணை கட்டுறதுக்காக நிறைய கயிறெல்லாம் எடுத்துட்டு ஓடி ஓடி வந்துட்டு இருக்கா, அவர் நம்ம எதிர நிக்கிறத பார்க்கற, அப்போ அதை பார்க்கற, அதை பார்த்த உடனே ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் விட்டுட்டு ஓடி போயிடலாமா, அதாவது ஏமாத்திட்டு வாசலால ஓடி போயிடலாமா, இப்படி ஓடி போயிடலாமா, அப்படி ஓடி போயிடலாமான்னு பாக்குற, கண்ணன் பாக்குறது தெரியும் இவ ஓடி போடுறதுக்கோசரம் தன்னிடத்துல கட்டு, அதாவது தன்னுடைய கட்டுல அடங்காமல் ஓடி போகணும்ன்றதுக்கோசரம் பிரயத்னப்படுறாருன்றது அவருக்கு தெரியும். யசோதைக்கு போக விட்டாத ஒரு குட்டி ரூம்ல தானே இது வச்சிருக்கா, வாசப்படின்ட்டு அவன் நின்றுறாளாம், தாம கிரகண சடுலாம் இந்த கயத்தாலேயே கட்டி போடுறதுக்கு உண்டான சாமர்த்தியம் உடையவளாக இருந்துருக்கிற ஜாதரோஷாம் மாத்திரம் திருஷ்டம், ரொம்ப கோபத்தோட மூஞ்செல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வந்து கோபத்தோட இருந்துட்டு இருக்கா அவளை பார்க்கறாளாம், தபாரி நீ கணக்கு இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டேனாக்கா உன்னை அடிச்சிருவேன் நான்னு சொல்லி மிரட்டுறாளாம். ஆகையால
நீ எங்கேயும் போகக்கூடாது, நில்லு, உன்னை அப்படியே கட்டி போட்டு வர்றோம் பாருன்னு சொல்லி எதிர நிக்கிறாளாம். இப்படி கோபத்தோட மிரட்டுற அம்மாவை பார்த்துட்டு பாயாதீஷ பிரஜலித பதான் நாபகச்சன் அதிட்டன்னு மித்யா கோபகா அப்படி பார்க்கற பண்ண அம்மா முகத்துல இருக்கிற கோபத்தை பார்க்கிற பார்த்த உடனே இவருக்கு பயமாக இருந்துட்டு இருக்கான். அந்த பயத்தினால விட்டுட்டு ஓடி போடணும்னு பாக்குற இன்னொரு சமயத்துல பார்த்தா அப்படியே நடிக்கிறான். இது கொஞ்சம் போற மாதிரியும் இருக்கு, போகல போல இருந்துட்டு இருக்கான். இப்படி போற மாதிரியும் போகாமது மாதிரியும் இருந்துட்டு இருக்கிற அந்த கண்ணன் ஈஷத் பிரச்சலித்த பதா ஞாபக சன்னதிஷ்டன்னு ஈஷத் பிரச்சலித்த பதகா துளி உண்டு அந்த இடத்துல இருந்து அந்த பக்கத்து இடத்துல அடி எடுத்து வச்சான். நாபகச்சன்னு நதிஷ்டன்னு அவர் ஒரே இடத்துல இருக்கிறவராகவும் சொல்ல முடியாது, அந்த இடத்த விட்டு கிளம்பினாகவும் ஆக முடியாது. மிச்சா கோபகா சபதி நயனே மீளையன்னு விஸ்வகோப்தா விஸ்வகோப்தான் லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறவராக இருந்துட்டு இருக்கிறவர் மித்யா கோபக. இவர் நிஜமான கோபன் இல்லை, கோப வேஷத்தை தரிச்சுட்டு இருக்கிறவர் இவர். சபதி நயனே மேல என்னன்னு ரெண்டு கண்ணையும் மூடிட்டார். நமக்கே பெரிய ஒரு ஆபத்து வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, கண்ணை ரெண்டையும் மூடின்றோம். அந்த மாதிரி இவருக்கு பெரிய ஆபத்தா நினைக்கிறார். அம்மா உண்ட கட்டுண்டுவது, அம்மா நம்மளை கட்டி போட்டுற போறா இல்லாட்டாக்க அடிச்சிட போறான்றதுக்கோசரம் இப்படி போகவும் போகாத இருக்கவும் இல்லாத இப்படி கண்ணை மூடிண்டு ஒரு பாவனை பண்ணிட்டு பயம் மாதிரி நடிச்சுட்டு இருந்துட்டு இருக்கிற அப்பேற்பட்ட கண்ணன் பாயாத்து நம்மளை எல்லாம் ரட்சிக்கட்டும் என்பதாக சொல்ற. இத ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற வயிறெடுத்திங்கு ஆறார் புகுதுவார் ஐயறிவரல்லால் நீராம் இது செய்தேர் என்றோர் நெடுங்கயிற்றால் ஊராறுகள் எல்லாரும் காண உரலோடே தீரான வெகுளியலாய் செக்கனா தடிப்ப ஆறா வயிற்றினோட ஆற்றாதான் அன்னையும் நீரார் நெடுங்கயத்தை சென்றலைக்கு நின்றொருப்பி ஓரா. இப்படி ஆழ்வாருடைய மங்களாசாசனம். ஆகையால இந்த மங்களாசாசனம் இதை வந்து சுவாமி தேசிகன் இதை ரொம்ப அப்படியே இந்த கோபால வம்சத்தில ஒவ்வொரு ஸ்லோகமுமே அத்தியுதமான ஸ்லோகம். அங்க என்ன சொல்ற வழக்கம்னாக்க கோபால வம்சத்தை முழுக்க அப்படியே கிருஷ்ணாவதாரத்துல பெருமாளே தேசிகனுக்கு அப்படியே தான் அந்த கிருஷ்ணாவதாரத்துல நடந்த பிரகாரம் காண்பிச்சத சொல்றாருன்னு அர்த்தம். அது அப்படியே சுவாமி வந்து கோபால வம்சத்தையாக சாதிச்சிருக்காருன்னு ஹர்த்தம் கும்பே வினிதகர சுவாதுகை எங்க வேணும் திருஷ்டாதாம கிரகண ஜடுலாம் மகதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷத் பிரச்சலித பதோ நபகச்சன்னு திஷ்டன்னு மித்யா கோபா சபதி நயனே மிளையன் விஸ்வகோப்தா வாசோ ஹிருத்வா தினகர சுதா சந்நிதோ வல்லவீனாம் லீலா ஸ்மேரா ஜெயதி லலிதா மாஸ்தித குந்தகாங்காம் சவ்ரீடாபி ததனுவதனே தாபிரபியர்த்தமானே காமீ கஷ்டிதே கரகமலையோ அஞ்சலிம் யாகமானஹ. இன்னொரு கிருஷ்ணனுடைய லீலையை இன்னொரு லீலையை அனுபவிக்கிறார் இந்த இடத்துல. அந்த ஸ்திரீகளுக்கு எதிர நடந்த ஸ்திரீகளுக்கு ஏற்பட்ட ஒரு பரிபவத்தை பத்தி இந்த இடத்துல சொல்லி சொல்ற. தினகர சுதா சந்நிதம் தினகர சுதா தினகர சுதான்றது நதி யமுனு சூரியனுடைய குமாரத்தியாக சொல்லப்படுகிறவள் யமுனா நதி. ஆகையால அந்த யமுனை பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கச்சே ஒரு சில வேடிக்கை நடந்திருக்கு. அத்தை இந்த இடத்துல சொல்லி சொன்னார் தினகர சுதா சந்நிதம் வல்லவீனாம் வாசோ ஹிருத்வா. யமுனா நதி பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கச்சே அந்த கரையில யமுனா கரையில வல்லவீனாம் வாசோ ஹிருத்வா திருவாயிற்பாடியில இருந்த கோபியர்களுடைய வஸ்திரங்கள்லாம் எடுத்துட்டு போய் மேல ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டேரும். இதுலயும் ஒரு சூக்ஷமான ஒரு அர்த்தம் இருக்கு, சாஸ்திரார்த்தம் இருக்குன்னு என்னன்னா கிராமங்கள்லாம் பார்க்கலாம்,
அவளுக்கெல்லாம் நிறைய துணி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணி ரெண்டு துணி தான் இருந்துட்டு இருக்கும். இந்த துணிகள்லாம் இருக்கிறபடினால இந்த துணியை நினைச்சு தாழ்னு வச்சுக்கோங்க, அது நனைஞ்சு வீரமா போயிடுச்சுனாக்கா போனா ஆத்துக்கு போனா உடுத்திக்கிறதுக்கு துணி இல்லாத போயிடும். அதுக்காக இந்த துணி எல்லாம் அவுத்து கரை மேல வச்சுட்டு இவ குளிப்பான். குளிச்சுட்டு இருந்த உடனே ஏற்கனவே எந்த துணி உட்டிருந்தாலோ அந்த துணியே உட்டிருந்து பட்டு போயிடுவா. இதுதான் அவ பண்ற வழக்கம். அதே மாதிரிதான் இங்க இருக்கிற கோபியர்கள்லாம் கூட துணி எல்லாம் அவுத்து வச்சுட்டு யமுனையில குளிச்சுருக்க. யமுனையில குளிக்கிறதோட இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடிண்டு ஏகமா இது பண்ணிட்டு இருக்கா. இது கண்ணன் பாக்குறேன் பார்த்தாக்க இது பெரிய ஒரு தவறான ஒரு செயல். இது தேவகேளனம்னு சொல்றது. நாத்து மூத்திர புரீஷங்கூர்யாத்து நிஷ்டி வேத்து ந விவகனஸ்நாயாத்து. இது வேதம் சொல்றது. ஜலத்துல அசுத்தம் பண்ணக்கூடாது. நாப்து மூத்திர புரீஷம் குறியாது ந நிஷ்டி வேது எச்சம் அமையக்கூடாது. ஜலத்துல எச்சம் அமையக்கூடாது. ந விபதனஸ்நாயாது துணி இல்லாத குளிக்கூடாது. இது தேவகேளனம். ஆகையால இது ஒரு தப்பான காரியத்தை இவா பண்றா. என்ன முஷ துணியோடு தான் குளிக்கணும். இவாளுக்கு ஒரு சிக்ஷை கொடுக்கணும்னு எண்ணம் கண்ணனுக்கு. அதுக்காக என்ன பண்ண இவ கரமேல வச்சிருந்த துணி மொத்தத்தையும் எடுத்துட்டு போய் அந்த யமுனகரையில இருக்கிற ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு லலிதாம் குந்தசாகம் ஆஸ்திதா லீலா ஸ்மேரஹா ஜயதி. அங்க ஒரு குந்த மரம் இருந்துட்டு இருக்கான். அந்த குங்கும் குந்த மரத்து மேல ஏறி உட்காந்துட்டேன். லீலா ஸ்மேரஹா ஒரு விளையாட்டாக இருந்துட்டு இருக்கிற ஒரு புன்சிரிப்பு. இங்கெல்லாம் அபார்த்தங்கள்லாம் நினைக்கக்கூடாது. பெருமாள் மகா இது கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசம் இருக்க சாதாரண விஷயம் இல்லை. ஆகையால் எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிறவெல்லாம் எது எதெல்லாம் தப்பான அர்த்தம்லாம் சொல்ற அந்த மாதிரி தப்பா அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு செயல்லையும் ஒரு சாஸ்திரார்த்தம் விஞ்சி இருக்கு. இப்படி போய் எங்க உட்காந்துருக்கே அப்பேற்பட்ட கிருஷ்ணனுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ற. அவ எல்லாரும் வெட்கப்பட்டு போயிட்டார். ரெண்டு விதத்துல வெட்கம். ஒரு வெட்கம் எதனால அப்படின்னு கேட்டா நாமெல்லாம் நினைச்சுட்டு இருப்போம் துணியை எடுத்துன்னு போயிட்டா அப்படின்னா மொத்த துணியும் உத்திக்கலன்னு இல்லாத ஒரு ஏதோ ஒரு துணி உத்தின்னு இருப்பா. அந்த மீறி துணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டதுனால அந்த பகிர்சஞ்சாரத்துக்கு வெளியில சஞ்சாரம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய துணிகள்லாம் இல்லாததுனால இவாளுக்கு ஒரு வெக்கம் வந்துதான். அது ஒண்ணு. அதனால சவ்ரீடாபிஹி எல்லாரும் வெக்கத்தோடு கூடினவர்களாகனு ஒரு அர்த்தம். இன்னொரு வெக்கம் எதனால வெக்கம்னா சாஸ்திர விருத்தமான ஒரு காரியத்தை பண்ணி நீ பண்றது ஒரு சாஸ்திர விருத்தமான ஒரு செயல், சாஸ்திரத்துல ஏற்றுக்க கூடாத ஒரு செயல் என்ன சுட்டி ஒருத்தர் காண்பிச்சுட்டாள்னாக்கா அப்ப அவளுக்கே ஒரு வெக்கம் ஏற்படும். சாதாரணமா நாமளே பார்த்துட்டு இருப்போம். இந்த தப்பு காரியம் பண்ணச்சே அந்த கையும் களவுமா பிடிச்சிட்டோமானாக்கா அவளுக்கு ஒரு வெக்கம் வருமோ இல்லையோ, அந்த வெக்கம் இங்க வந்துட்டான். ரொம்ப வெக்கத்தோட கூட அவளால அவளை பார்த்து கேக்குற வந்து என்ன எங்க துணியை கொடுத்துறப்பா துணியை கொடுத்துறப்பான்னு கேக்குறாளா. அப்ப கேக்கச்சு காமி கஷ்டத்து காமி கரகமலையோ அஞ்சலி யாஜமான காமி இவ காமி லோகத்துல இருக்க மாதிரி இருக்கிற காமி இல்ல, அசாதாரணமாக இருந்துட்டு இருக்கிற காமி. இப்படிப்பட்ட இந்த சரீரத்திலேயோ சரீரத்தினுள்ள அதாவது உடல்ல ஒரு ஆசை எல்லாம் இல்லாதவராக இருந்துட்டு இருக்கிற அப்பேற்பட்ட ஒரு காமி அவரிடத்துல அஞ்சலியும் யாச்சமானஹா கரகமலையோகம் அஞ்சலியும் யாச்சமானஹா. நீங்கள்லாம் உங்க துணியெல்லாம் நான் கொடுத்து விடுறேன், ஒரே ஒரு காரியம் பண்ணும், ரெண்டு கையும் சேர்ந்து
வந்து கை கூப்பி நீ எனக்கு கொடுத்துருப்பா, நான் பண்ணது தப்புதான், இனிமே அந்த சாஸ்திர விருத்தமான காரியத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னங்கள்னாக்க, அப்ப நான் உனக்கு அந்த துணியை கொடுத்துட்றேன்ப்பா, உங்க துணியை கொடுத்துட்றேன்னு அவர் சொல்றவராக இருந்திருக்க. அப்பேற்பட்ட ஆச்சரியமான கஷ்டத்து யாரா லோகத்துல இருக்க மாதிரி காமி இல்லாத ஒரு காமியை அவருக்கு ஜெயதி என்பதாக சொல்றார். வாசோ ஹிருத்வா தினகரசுதா சந்நிதம் வல்லமே நாம் லீலாஸ்மேரோ ஜெயதி லலிதா மாஸ்தித குந்தசாகாம் சௌரீடபிஸ்தவசனே தாபிரபிரச்சமானே காமீ கச்சித் கரகமலயோ அஞ்சலிம் யாச்சமானஹ. ஹந்தசூத ஹந்தசூத முரபிருபபுக்த முக்த கோபிகா வ்ருத்தாந்தம் உத்காட்டயதி சம்ப்ரதி மதுரா. சாரதி, ஒரு விஷயம், இன்னைக்கும் வந்து அந்த கிருஷ்ணாவதாரத்துல அந்த எம்பெருமான அனுபவித்த அந்த ஆட்சியர்களுடைய ஒரு நிலைய வரலாற்றை இன்னைக்கும் மதுரை காமிக்கிறது அப்படின்னு சொன்னார். ஏன்னா மதுரையில இப்ப கூட நம்ம மதுரைக்கு போனோமானாக்க, மதுரை பிருந்தாவனம் போனோமானாக்க, அங்க எத்தனையோ ஐதிஹியம் சொல்லுவா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஐதிஹியம் சொல்லுவார். ஏகப்பட்ட இடம் பார்க்க வேண்டியிருக்கும், இந்த தாமா அந்த தாமான்னு சொல்லுவார். அங்க போனோம்னா ஒரு இடத்துல இந்த இடத்துல தான் கிருஷ்ணன் யசோத சொல்லச்சு மண்ணு சாட்ட இடம்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு இடம், இன்னொரு இடம் ஒரு இடத்துக்கு போனோம்னா இந்த இடத்துல தான் கிருஷ்ணன் கட்டுண்ட இடம்னு ஒரு இடம் சொல்றார். இன்னொரு இடம் சொல்ல போனோம்னாக்கா ராதை இருந்துட்டு இருக்காளே, அந்த ராத்திரியில ராதையும் கிருஷ்ணனும் இன்னைக்கும் கூட அந்த இடத்துல வரதா ஒரு ஐதிஹியம். ஆகையால அங்க ஒரு புடவை வெத்தலை பாக்கு இதெல்லாம் இருக்கும், அந்த வெத்தலை பாக்கு பழத்தெல்லாம் பாதி சாப்பிட்டுட்டு பாதி வச்சிருக்கிறதாக, அங்க இன்னும் அந்த பாதி வெத்தலையிலேருந்து ஒமிஞ்சதாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஐதிஹியம் அந்த இடத்துல. அது ஒரு பெரிய காடாட்டம் இருக்கும், அது ஒரு வனமாக இருந்துட்டு இருக்கும். இன்னொரு இடத்துல போனோம்னாக்க இந்த யசோதைக்கு யசோதையாலே கட்டுண்ட இடம்னு ஒரு இடம். இப்படி எத்தனையோ ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விசேஷத்தை சொல்லி இன்னைக்கும் பார்த்தோம்னாக்க அந்த மதுர பிருந்தாவனத்துல கிருஷ்ணாவதாரத்துல நடந்த சேஷ்டித்தங்கள் எல்லாம் அனுபவிக்கும்படியாக அவர்கள்லாம் ஒவ்வொரு இடத்தை அனுபவிச்சுருக்க. முரபி உபபுக்த முக்த கோபிகா விற்த்தாந்தம் உத்காட்டயதி சம்ப்ரதி மதுரா. இப்பொழுது மதுரை இப்போ அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இமாம தர்மேண விபங்க விப்ளுத முதன்வதா ஜரவதி மிவாதுனா நபாவையே சம்மய சம்பதாஸ்பதம் ந காலதா கஸ்ய குண வியதிக்ரமஹ. இது துவாரக, இப்ப இருக்கிற துவாரக இல்ல, அப்ப கிருஷ்ணன் எழுந்த துவாரக சமுதிரம் கொண்டு போயிட்டுன்னு சொல்லி சொல்றா, சமுதிரத்துல மூழ்கி போயிட்டுன்னு சொல்லி சொல்றா. இப்ப அந்த காலத்துல வந்து துவாரகை எப்படி சமுத்திரத்தால மூழ்கி போயிட்டோ, சமுத்திரம் எடுத்து போய் அந்த துவாரக நகரமே இல்லாத போயிட்டோ, அந்த மாதிரி இந்த மதுரை இப்ப இருக்கிற மதுரை எப்படி இருக்கு அப்படின்னா, இமாம் அதர்மேண விபாவ்ய விப்ளுதா முதன்வதா துவாரவதி விவாதுனா. நிறைய பேர் அதர்மம் பண்றவாளா சிறந்து இருக்கா. இப்படி இது அதர்மத்தினால இது அப்படியே சூழப்பட்டதாக ஆயிடுத்து. நபாவையே சமய சம்சயம சம்பதாஸ்பதம் ந காலதா கஸ்ய குணம் வியதிக்ரம. சரி, எனக்கு என்ன தோன்றது, இப்ப இருக்கிற சன்னிவேசத்துல மதுரையில ஏன்னா எல்லாரும் அதர்மம் பண்றவாளா இருந்துட்டு இருக்கிறதுனால இவளோட கூட இருந்து நமக்கு தியானம் பண்ண முடியும்னு தோணல. எந்த இடத்துல காலத்தினால மாறுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய இடமோ அந்த இடம் சொல்லு, அங்க போய் தியானம் பண்ணுவோம் என்பதாக இந்த இடத்துல விவேகம் தர்க்க இடத்துல சொல்றான். வாஸ்தவமா நேத்தி தினத்துல காஞ்சிபுரத்தில் நேற்று சாயங்காலம் வந்து பெருமாளை சேவித்தேன். வேணுகோபாலம் சாத்தப்படி பெருமாள் அதை நினைக்கிறதுக்கும் எதிர்த்தியாக நான் இதையும் அதையும் நினைச்சிருக்கல. அது கண்ணன் கரிகிற மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானேன்னு சொல்லபடியாக அந்த தேவ பெருமாளும் கண்ணனும் ஒத்தர் தான். ஆகையால் அந்த வேணுகோபாலன்னா சேவை சாட்சியர் நமக்கு. அதனுடைய அனுகிரக விசேஷம்தான் இன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்தில் நடந்த லீலைகளை நாம் அனுபவிக்கும்படியாக இருந்துருக்கு. இப்படி நமக்கு அந்த தேவ பெருமாளையும் கண்ணனையும் காண்பிச்சு கொடுத்த சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம்
நமக்கு பூர்த்தியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.